வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் சேனல். கோவையிலிருந்து கோலிவுட்டுக்கு படையெடுத்த நடிகைகளில் தர்ஷா குப்தாவும் ஒருவர். சினிமா மற்றும் மாடலிங் துறையில் இவருக்கு அதிகம் ஆர்வம் உண்டு. சினிமாவில் நடித்து பெரிய நடிகையாக வேண்டும் என்கின்ற ஆசையில் சென்னைக்கு வந்தார். ஆனால் சீரியல் வாய்ப்பு தான் கிடைத்தது. எனவே கிடைத்ததில் நடிப்போம் என நினைத்து பல சீரியல்களிலும் நடித்தார். முள்ளும் மலரும், செந்தூரப்பூவே, அவளும் நானும் உள்ளிட்ட சில சீரியல்களில் நடித்துள்ளார். ஒரு கட்டத்தில் சீரியல் போதும் என சின்னத்திரையிலிருந்து விலகினார். மேலும் கொழுக் முழுக் உடம்பை காட்டி சமூக வலைத்தளங்களில் புகைப்படங்கள் வெளியிட்டு தனக்கென ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தையும் கூட்டத்தையும் உருவாக்கியுள்ளார் தர்ஷா குப்தா அவர்கள். அதன் மூலம் சில திரைப்படங்களில் நடிக்கவும் வாய்ப்புகள் வந்தது. ருத்ரதாண்டவம் என்கின்ற படத்தில் நடித்தார். அதன் பின் சன்னி லியோனியுடன் இணைந்து ஓமை கோஸ்ட் என்ற படத்திலும் நடித்தார். ஆனால் இரண்டுமே தோல்வி படங்களாக அமைந்தது. இதனால் மனமுடைந்த தர்ஷா குப்தா வாலிப்பான உடம்பை காட்டி புகைப்படங்களை தொடர்ந்து வெளியிட ஆரம்பித்தார். இதை வைத்து வாய்ப்புகளை தேடி வருகிறார். இந்நிலையில் கவர்ச்சியான உடையில் முன்னலகை தூக்கலாக காண்பித்து கடற்கரையில் விளையாடும் புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களை மிகவும் குஷிப்படுத்தியுள்ளார் தர்ஷா. இதை பார்த்த இவரது ரசிகர்கள் இந்த கவர்ச்சியில் வாயடைத்து போயுள்ளார்கள் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு கடற்கரையில் தன்னுடைய முன்னலகை தூக்கலாக காட்டி ஃபோட்டோக்களை வெளியிட்டிருக்கிறார் நடிகை தர்ஷா குப்தா. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.